புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அமரகண்டான் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் ஒருவரின் வீட்டில் வளர்ப்பு குருவியை விழுங்கிக் கொண்டிருந்த பாம்பை தீயணைப்புத் துறையினர் பிடித்தனர். பொன்னமராவதி அமரகண்டான் பகுதியில் கணேஷ்குமார் என்ற மருத்துவரின் வீட்டில் கூண்டில் இருந்த 4 குருவிகளில் ஒரு குருவியை பாம்பு விழுங்கிக் கொண்டிருந்தது. வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது அதனை பார்த்த மருத்துவர் தீயணைப்பு படையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் வீட்டிற்கு விரைந்து வந்த வீரர்கள் 5 அடி நீளமுள்ள சாறை பாம்பை பிடித்து சென்றனர். பின்னர் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அருகிலுள்ள செவிலி மலை காட்டில் விட்டனர்.